அரையர். யார் அரையர் அப்படின்னு பார்த்தோனாக்கா, இவள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு கோவிலோடு அட்டாச்சாக இருப்பாள். இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலில் பார்த்தோன்னா அங்கே சில பேர், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் பார்த்தோனாக்கா அங்கே சில பேர். இவாளும் வந்து வேறு கோவிலுக்கும் போகலாம், அது இப்போது திருக்குறங்குடியோ இல்லை ஆழ்வார் திருநறையோ போய் அங்கேயும் இவா சேவை பண்ணலாம். இப்போ வந்து அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அந்த சேவை பண்ணுறவா குறைஞ்சின்னு இருக்குன்றதுனால இவாளே வேறு இடத்துக்கும் போய் பண்ணுறா. இவாளுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் உண்டு, பஞ்சக்கச்சம் அரையர் குல்லா, அந்த குல்லாவே அவ்வளோ அழகு. அது அந்த குல்லாவை நம்ம கிட்ட அது பார்க்கும்போது நமக்கு வந்து இப்படி ஒரு மெய்சில் இருக்கும். அந்த குல்லாவில் வந்து சங்கு சக்கரம் திருமன் இதெல்லாம் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வாக்கு பரம்பரையாக அது வந்து வந்துட்டுருக்கு. இவா பெருமாளை இதற்க போய் நின்று சேவித்து அந்த அரையர் சேவை ஆரம்பிக்கும்போது அவளுக்கு வந்து மரியாதை அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் பண்ணுவார். பெருமாள் திருமேனியில் இருக்கிற ஒரு வஸ்திரத்தை எடுத்து இவ்வாளுக்கு வந்து தலையில் இந்த தலைப்பாக மாதிரி அங்கே வந்து கட்டி விடுவேன். இதெல்லாம் வந்து ரெகுலர் ஃபீச்சர்ஸ். இந்த பெருமாள் வஸ்திரம் நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம், எப்படி வந்து அந்த அரையர் குல்லாக்கு மேலே அப்படியே நாட் போட்டு கட்டி வச்சுருக்கா அப்படின்றது. அதெல்லாம் வந்து அவளுக்கு மரியாதை கொடுக்கறது. அவளுக்கு வந்து மாலை உண்டு, மாலை போட்டுப்பா. இதெல்லாம் வந்து அந்த அரையர் சேவை பண்ணும்போது இவள் இப்படி தான் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிப்பா. ஸோ மாலை போட்டுருப்பா, கையில் வந்து அந்த ஒரு தாளம் போடுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வச்சுட்டுருப்பா. அதை வந்து பாடும்போதும் அதுக்கான மீனிங் சொல்லும்போதும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி இவள் வந்து அந்த தாளத்தை போடுவாள். ஸோ இது எல்லாமே பார்த்தா ஒரு ரிச்சுவல், இதுக்குன்னு அந்த ஒரு சம் இப்படி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதை வந்து அதை அனுபவிக்கணும். நம்ம அதை பார்க்கும்போது தான் இன்னும் வந்து நமக்கு வந்து ஓ இப்படியெல்லாம் நம்ம கோவிலெல்லாம் நடந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு வழக்கங்கள்லாம் இருக்கா, இன்னும் அதை கடைப்பிடிச்சுட்டு அவள் பண்ணுறா இல்லையா, அவளை வந்து நம்ம அவளை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தோணும், அவளோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏன்னா இவெல்லாம் வேறு ப்ரொஃபஷனுக்கு போனாலும் இதை விடாமல் வந்து ஒரு ஒரு பண்டிகை போதும், அதாவது பண்டிகைன்றது வந்து பொங்கல் பங்குனி உத்திரம் ஆடிப்புறம் அந்த மாதிரி சமயங்களில் இதை வந்து அத்தியாயன உற்சவம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த உற்சவம் போது தான் அரையர் சேவை நடக்கும். இன்னும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.